ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நாங்க ஒரு வீட்டு தோட்டத்துக்கு வந்தோம் பாக்குறதுக்காக. அவங்க வீட்டுல சின்ன இடம் தான், அழகா தோட்டம் அமைச்சிருக்காங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே வந்து தோட்டத்துல வச்சிருக்காங்க. வாங்க, என்னென்ன வச்சிருக்காங்க பாக்கலாம். எங்க பேர் உமா, இவங்க வீட்டு தோட்டத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். வாங்க, தோட்டத்துல என்னென்ன பயிர் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். இவங்க தோட்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு வாழை தோப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம், அதுக்கீழே பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கொடிக்காய் மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு. இதெல்லாம் விதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வாங்கி சாப்பிட்டு போட்டது, கொட்டையிலேருந்து பதியம் போட்டு எடுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீரை. இது வந்து முருங்கை மரம் பாருங்க, எவ்வளோ கிளைகள்லாம் விட்டு நல்லா பெருசாக இருக்குது. இது அவங்க ஒடிச்சு ஒடிச்சு தான் வளர்க்குறாங்க, ஆனாலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வளர்ந்துருது. இது வந்து மரவள்ளி கிழங்கு, நம்ம வீட்டில் பயிர் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, மரவள்ளி கிழங்கு. அது மரவள்ளி கிழங்கு பற்றி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கோம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடிக்காய், ஏற்கனவே வச்சுருக்காங்க, நிறைய கொடிக்காய் மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மாங்கண்டு, இது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா மரம். கொய்யா மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு 1 வருஷம் ஆகுதான், ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காய்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரத்துலேயே ஒரு 10-15 காய்கள் இருக்குது. இவங்க 2 மரம் வச்சுருக்காங்க கொய்யா மரம். இப்போ தான் காய்கள் விட ஆரம்பிச்சிருக்குது போல். ஒரு மரத்துலேயே 10-15 காய் வந்திருக்குது, நல்லா காய்ச்சிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய், இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. மரங்கள் கிடையிலலாம் இந்த மாதிரி காய்கறிகள் விதைச்சி விட்ருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சொடக்கு தக்காளி. இது வந்து சொடக்கு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய், இது வந்து மருதாணி. அவ்வளோ பசுபசேர்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வேப்ப மரம் இடையில் வச்சுருக்காங்க. என்னென்ன வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே வச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக குழிகள்லாம் அமைத்து அழகாக வச்சுருக்காங்க. இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பந்தல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அவரைக்காய். எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து காய்கறி தோட்டங்கள், இந்த மாதிரி ஏதாவது மரங்கள், இந்த மாதிரி இயற்கையான முறையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நான் வந்து நம்மளுக்கும் பலன், ப்ளஸ் நம்ம நாட்டுக்கும் பலன், எல்லாருக்குமே பலனாக தான் இருக்கும். நம்ம வீட்டிலே காய்கறி ஏதாவது போட்டு சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் போடுறது வந்து அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, இன்னைக்கு ஒவ்வொரு டைம் போய் பார்த்து ஒரு விதை போட்டுட்டு ஒவ்வொரு டைம் இது வந்துடுச்சா, இது பூ பூத்துடுச்சா, அடுத்து என்ன அடுத்த காய், ஒரு காய் வந்துட்டாலே வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இவங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, கழுவி வெங்காயம் வச்சுருப்பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஒரு தொட்டிகள்லையோ இல்லை வந்து சின்ன இடம் தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன பயிர்கள்லாம் பயிரிடலாம், வெங்காயம் இதெல்லாம் மாதிரி பயிரிடலாம். பயிரிட்டு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். அது அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு இதை பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து வந்து மேலும் மேலும் நம்மளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள், பழங்கள் இல்லை மரங்கள் இந்த மாதிரி வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கையான உரங்கள் பயன்படுத்தி மேக்ஸிமம் வந்து வீட்டு தோட்டங்களை பராமரிங்க. அது எதுக்காகனா நம்மளுக்கு நல்லது தான். இது வந்து ஆட்டு எருவே போதுமானது தான். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் தோட்டம் வைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.